Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல இருந்து போவோம் சுவிட்சர்லாந்து பத்தி பார்க்க போறோம். கதையில வந்து இங்கிலீஷ்ல போட்டிருந்தோம், இப்போ தமிழ்ல போட போறோம். ஆக்சுவலா வந்துட்டு நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் முன்னாடி நம்ம வந்து இந்த 2.75 ரூபீஸ் இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டோம். நிறைய பேர் அந்த வீடியோ கண்டிப்பா நான் வச்சிருப்பீங்க. 3.15 வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சுவிட்சர்லாந்துல சொன்னோம். நாங்க அதை அப்போ ஏன் சொன்னோம்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட், ஒரு பென்னி ஸ்டாக்ஸ், நல்ல பென்னி ஸ்டாக்ஸ் கிடைக்கணும். நிறைய மக்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு சொல்லி சொன்னோம். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ரிப்போர்ட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுன்னு சொன்னோம். இதெல்லாம் சொன்ன அப்புறம் ஒரு 28 மே நினைக்கிறேன், இல்ல 30th மே ஆகலாம், ஜூனா கூட இருக்கலாம், ஒரு வீடியோ போட்டோம். இது மாதிரி வந்துட்டு சுவிட்சர்லாந்து வந்து டெட் ரீஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வந்துட்டு டேக் ஓவர் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தி சொந்த ப்ரமோட்டரே வந்து ஃபண்ட் இன்ஃபியூஸ் உள்ள பண்ணிருக்காங்க. அதேமே வந்துட்டு நிறைய அவங்களோட வெண்டார்ஸ், கஸ்டமர்ஸ், ஈவன் அவங்களோட டெட்டார்ஸ், அவங்களோட கிரெடிட்டார்ஸ் வந்துட்டு மொத்த லோனையும் ஈக்குவிட்டியா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனின்னு கேட்டீங்கன்னா நல்ல கம்பெனி தான். இது நாங்க வந்து எப்படி சொல்லுவோம்னா, டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷேர்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லணும்னா, ஒரு ஷேர் இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனால கீழே இறங்கி வந்துடுது ரொம்ப மட்டமான நிலைக்கு, அந்த மட்டமான நிலையிலேருந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணோன்னு திரும்பி ஏறும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷேர்ஸ். நாங்கள் அதுதான் வந்து சொல்வோம், ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுவிட்சர்லாந்து அந்த நிலைமையில தான் இருந்தது. 2007 நீங்க போய் ஷேர் பிரைஸ் பார்க்கலாம், ஷேர் பிரைஸ் 400 ரூபா இருந்தது. நான் ஜோக் பண்ணல, 2007 400 ரூபா இந்த ஷேர் பிரைஸ் இறங்கி இறங்கி கீழே வரைக்கும் வந்து கடன் தொல்லையால முடியாம போயிடுச்சு. நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து எனர்ஜி தான் இந்தியால மோஸ்ட் ரெகனைஸ்டு பிராண்ட் ஃபார் ரினியபிள் ரிசோர்சஸ் பவர், ஓகேங்களா? அதாவது இந்த விண்ட் மில் இருக்குல்ல, அது ஒரு மின்மில் செக்டரோ பெரிய லெவல்ல இருக்க ஒரு கம்பெனி இந்தியால இருந்து சுவிட்சர்லாந்து எனர்ஜி. என்ன வெறும் 3.5 இருக்கானா, அது இந்தியாலே ஃபர்ஸ்டா? ஆமாங்க, அப்படிதான் இது நிலைமை மாறிடுச்சு. எப்படி இருந்த கம்பெனி, அதாவது எப்படி இருந்த நான் எப்படி ஆகிட்ட சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த கம்பெனிக்கும் நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் பாயிண்ட், நான் முதலே சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு 2 நாளுடைய அலோக் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தா, அந்த வீடியோ பார்த்துருந்தா ரொம்ப நன்றி. இல்லாட்டி இந்த வீடியோ முடிச்சோடனே என் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குற அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா அது இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இப்போ இந்த ஷேர் பிரைஸ்ல இந்த ரேட்ல இறங்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே சொல்லிட்டு நீங்க எந்த ஷேர் பிரைஸ் இந்த ஷேர்ல லாங் டேர்ம்ல இறங்குறீங்கன்னா 50% கேபிட்டல் ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பா இறங்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நான் இது வந்து அன்னைக்கு அலோக் இண்டஸ்ட்ரியோட மேட்ச் பண்ணேன். ரெண்டு கம்பெனி 2007 சூப்பராக இருந்துச்சு, கடன் தொழில கீழே ரொம்ப வந்துச்சு. அங்க வந்து முகேஷ் அம்பானி சார் டேக் ஓவர் பண்ணா, இங்க யாருமே டேக் ஓவர் பண்ணல, இருந்த கம்பெனியை டெட்டர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிற ப்ரொமோட்டர் ஃபண்டை உள்ள இன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் கான்செப்டா இருக்கலாம். ஸோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வந்துட்டு அவங்க சொன்ன முதல் வார்த்தை சுவிட்சர்லாந்து வில் பி பேக் ஆன் ட்ராக், எப்படி இருந்த நிலைமைக்கு இருந்ததோ அந்த நிலைமைக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷேர்ல நான் வந்து டேர்னர் ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்டரா இந்த ஷேரை பார்ப்பேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. இந்த ஷேருக்கு நாங்க ஒரு சூற்ற பேர் வந்துட்டு டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷேர். அப்படின்னா வந்துட்டு இந்த நிலையிலிருந்து திரும்பி மேல வந்தா சூப்பரா இருக்கும், ஆனா மறுபடியும் வரலன்னா கம்மியாயிடும். ஸோ நம்ம எப்பயுமே ஷேர் நாய்க்கே சொல்லியிருக்கேன், ஒரு ஷேரை பாசிட்டிவா பார்த்தோம்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா நாங்க நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாட்டோம், ரொம்ப நெகட்டிவா இருக்க மாட்டோம். இவ்வளவு காலம் நெகட்டிவ், ஒரு 6 வருஷமா இது நெகட்டிவ்லேயே இருந்துருச்சு, கொஞ்ச நாள் பாசிட்டிவா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் மூமெண்ட் பார்க்கும் போதுதான் ஹை பிரைஸ் கிடைக்குது. ஸோ என்ட்ரி பிரைஸ் தான், இதெல்லாம் ஒரு அழகான என்ட்ரி பிரைஸ் தாங்க. ஏன்னா ஃபியூச்சர் டார்கெட் எப்படின்னு சொல்லவே சத்தியமா தெரியல. ஒரு ஃபியூச்சர் டார்கெட் என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 52 வீக் ஹை எடுத்துக்கலாமே, 52 வீக் ஹை வந்து 6.26, இப்போ இருக்கிற விலை வந்து 3.60. ஸோ 6.26 ருபீஸை வந்துட்டு சுவிட்சர்லாந்து வச்சு பீட் பண்ணணும், அதை பீட் பண்ண அப்புறம் தான் நம்ம டார்கெட் எல்லாத்தையும் சொல்ல முடியும், ஓகேங்களா? இது எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அலோக் இண்டஸ்ட்ரி ரீலீஸ் ஆகும்போது 18.5 ரூபாய் ரீலீஸ் ஆச்சு, கீழே கிழங்கி 3 ரூபாய்க்கு வந்தது. 3 ரூபால வந்தப்ப கூட நாங்கள் சொன்னோம் 18.5 ரூபாய் தான் டார்கெட், அதுக்கப்புறம் தான் மிச்ச டார்கெட் சொன்னோம். அதே மாதிரி இப்போ சுவிட்சர்லாந்துக்கும் ஆயிருக்கு.
சோ வாங்கலாமா கேட்டீங்கன்னா 50% ஆஃப் ரிஸ்க் ஆஃப் கேபிட்டல் உன்னால எடுக்க முடியும்னா, நான் வந்து இப்போ வந்து இந்த 50% கேபிட்டல் வந்து அபவ் 10,000 ஷேர்ஸ் இல்ல அபவ் 5,000 ஷேர்ஸ் ஒரு 10,000 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்னா சும்மா இல்ல, தெரிஞ்சுக்கோ ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அந்த ஒரு அமௌண்ட் சும்மா இல்ல. அதே மாதிரி வந்து நீங்க இன்னும் அதோட ஸ்மால் இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா ஒரு 100 ஷேர் 200 ஷேர்னா சும்மா ஒரு பார்ட்டி ஸ்டாக் மாதிரி வாங்கலாம். இப்ப நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப ஏதாவது ஹோட்டலுக்கு போறோம் 300 செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி காசு நினைச்சுக்கோங்க, நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து 3.5 ஒரு 100 ஷேர் வாங்கி போடலாம். ஒரு 30 ரூபா போனா கூட 3,000 கிடைக்குமே, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதை வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். சரி, டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேனே, அது அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேனே, கம்பெனி கிட்ட இப்ப கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் புக் கம்பெனியோட கையில இருக்கு. ஏன்னா இந்த நான் சொல்ல கம்பெனிக்காரங்க இஷ்யூ பண்ணாங்க. ஸோ சப்போஸ் எங்களை நீங்க இது ரொம்ப முடியலன்னா நீங்க வந்துட்டு கூகுளில் போயிட்டு சுவிட்சர்லாந்து எனர்ஜி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே 4 டேலாம் ஃபுல்லாக நியூஸ் பற்றி வரும். ஸோ அது ஓகே. ஸோ என்ட்ரி பாயிண்ட் கேட்டீங்கன்னா இது ஒரு ஆப்வியஸாக என்ட்ரி பாயிண்ட் என்னவோ என்னன்னு தெரியல. நாங்கள் சொன்னதுனாலேருந்து இது ஒரு ஜூன் 1 ஜூன் 2 கண்டினியூஸாக அப்பர்ச்சுக்கிட்ட போயிட்டு இருக்கு. நாங்கள் அதனால தான் சொன்னோம். நிறைய பேர் இது பேக் கம்பெனி சொல்றீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன், தப்பே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு ஷேரை வந்து ஒருத்தங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னொரு வந்து அதே ஷேரை வேற மாதிரி பார்ப்பாங்க. அதனாலதான் இப்போ வோடஃபோன் இடையே இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. சில பேர் ஷார்ட்டிங் பண்ணிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் மதிக்கவே மாட்டே, அதோட ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சாலும் ரிசர்ச் பண்ணி ஷேரை சொல்லிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க, நீங்கள் இந்த ஷேருக்காவது இந்த இப்போ சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குன்னா இந்த ஷேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா இந்த ஷேரோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு நாங்கள் எங்கே சொல்லிட்டோம். இந்த வீடியோ மூலம் இந்த என்ஸ்டியில் கண்டிப்பாக வரும், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஷேர் நிலைமை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நீங்கள் ப்ரிடிக் பண்ணுங்கள். ஒரு ஷேருக்கு நீங்கள் ப்ரிடிக் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஷேரோட பிஸ்னஸ் நீங்கள் வாங்குறீங்க. ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த கம்பெனியோட ஷேர் வாங்கலை, அந்த பிஸ்னஸ்க்கு ஓனராக வரீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஷேரோட நிலைமை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.